அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா ஒரு அறிவு பொண்ணு வழியாக இருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட் பாடி இருக்கார் இல்லைங்களா, டெட் பாடி அவர் அறிவிச்சிருக்காரு. அவர் என்னென்னா, நம்மளுடைய சகோதரி இறந்ததுக்கு அனிதாவுக்கு வந்து 7 லட்சம் அறிவிச்சிருக்காரு. 7 3 10 லட்சம் அவனை கொடுத்துறேன், நீ செத்து போயிரு பேசாமல். என்ன இந்த நியூஸை தயவு செஞ்சு எடப்பாடி காதில் போடுற மாதிரி கொண்டோம், கொஞ்சம் சேர்த்துருங்க சகோதரர்களே. ஆ, நீ வந்து ஒரு உயிரோட மதிப்பு உனக்கு வந்து 7 லட்சம் தானே உனக்கு. மொத்த அவன் புள்ள பொண்டாடியெல்லாம் வந்து நல்லா இருக்கணும். என்ன உனக்கு ஓட்டு போட நாங்களாம் ரோட்டில் பிச்சு எடுத்துகிட்டு இருக்கணும். ஏண்டா ஏண்டா, நீயெல்லாம் எதுக்குடா இருக்க, நீயெல்லாம் வந்து எதுக்குடா, நீ எல்லாம் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏண்டா எடப்பாடி, நீ போய் ரோட்டில் போய் மாமாவில் பாருண்டா போய். ஏண்டா இந்த வேலை பார்த்துட்டு இருக்க நீ. உன்னோட மொத்த சொத்தை பிடிங்கனா போதுண்டா, தமிழ்நாட்டோட பாதி கடனை அடைச்சிடலாம்டா. உன் சொத்து, ஓபிஎஸ் சொத்து, நீங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கணும்னு வச்சிக்கிங்க. நீங்கள் எவனும் உழைச்சி சம்பாதிக்கலை, நீங்கள் எவனையுமே ஒருத்தர் உழைச்சி சம்பாதிக்கலை. உங்களையெல்லாம் வந்து மக்களுக்காக உழைக்காத நாங்கள் நாங்கள் உட்கார வச்சோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மக்களோட சொத்தை பிடுங்கி ஆட்டையை போட்டு நீங்கள் வந்து திருடி சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது வேறு வார்த்தையில் சொல்லலாம், தமிழ் வழி உறவுகள் எல்லாரும் இருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த வார்த்தையை நான் தவிர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்களாம் அதுக்கு வேற ஏதாவது குழப்பம் நடத்தி சம்பாதிச்சிருக்கலாம்டா. ஏன்டா எங்களுடைய தமிழர்களுடைய மொத்த ரத்தத்தையும் ஏன்டா சுரண்டி சாப்பிட்டுருக்கீங்க. சகோதரி அனுமதிக்கு 7 லட்சம் அசால்ட்டா நீ பண்ற, உன் வீட்டில் உன் புள்ள பொண்டாடி செத்தாக உனக்கு வந்து அந்த 7 லட்சம் நாங்கள் கொடுத்தா ஏத்துப்பியா நீ. ஏண்டா என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன், அவன்கிட்ட போய் வாங்கி குடிடா போடா டே. அவன்கிட்ட போய் வாங்கி குடிடா, அவன்கிட்ட போய் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன்டெல்லாம், கேரளா சீஃப் மினிஸ்டர், கர்நாடகா சீஃப் மினிஸ்டர், அவன்கிட்ட போய் வாங்கி குடி. நீ ஓபிஎஸும் போய் வாங்கி குடிங்க, வரிசையான வாங்கி குடிங்க. நாங்களாம் வந்து பாசத்துக்கு மட்டும்தான்டா கட்டுப்படுவோம், பகனும் தினம் ஒரு பேர்ல விட மாட்டோம். பாத்துக்க பாத்து கூடிய சீக்கிரம் வந்து செய்ய போறான், எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பா பாத்துக்க. இதுக்கெல்லாம் பாரு, உன்னை ரோட்ல வச்சு அடிச்சு வரட்ட போறாங்க பாத்துக்க. அதுக்கான காலம் தான் கூடிய விரைவில் வருண்டா, அவங்க எல்லாருக்கும் வருண்டா, அவங்க எல்லாருக்கும். ஏண்டா அரசியல் வந்து எவ்வளோ புனிதமான சாக்கடை ஆகிடுச்சு. ஏண்டா இந்த உலகத்திலேயே கேவலமான கெடுகட்ட ஒரு அரசியல்வாதினா, தமிழ்நாடு அரசியல்வாதினா ஒவ்வொருத்தனும் பேசிக்கிட்டு இருக்காண்டா. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனும் பண்ணிகிட்டு இருக்கீங்க.